இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் நம்மளுடைய தல அஜித், மஞ்சு வாரியர், ஜான் கொக்கேனி மற்றும் பல நடிச்சு ரிலீஸ் ஆன நம்மளுடைய துணிவு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துணிவு படத்துக்கு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துக்கு கிடைச்ச ஸ்கிரீன்ஸ் தான். ஏன்னா ரெஜெயின் வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா படத்துக்கு வந்து ஸ்கிரீன்ஸ் அதிகமாவே கிடைச்சிருச்சு. அண்ட் கூட நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கா, இதனால காம்படிஷன் அதிகமா இருந்தாலுமே துணிவு படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் அதிகமாவே கிடைச்சிருக்கு. அதுவே நம்ம துணிவு படத்துக்கு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, படத்துடைய ஸ்டோரி ரொம்ப யூனிக்கான ஸ்டோரி எல்லாம் கிடையாது, யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலா துணிவு படத்துடைய ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் ஆகும் போதே இத பீஸ்ட் படம் மாதிரி இருக்குதே, அது வந்து மால் ஹைஜாக்கு, இது வந்து பேங்க் ஹைஜாக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்பேர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்கை ஹைஜாக் பண்றாங்க, போலீஸ்க்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, அந்த பேங்க் ஏன் அந்த பேங்கை ஹைஜாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓவராலா பாக்குறப்போ வந்து அவங்க வந்து சைடு ஜஸ்டிஃபை பண்றாங்க, இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான கான்டென்ட் இல்லை, ஆனா ஸ்கிரீன் பிளே நகர்ந்த விதமாகட்டும், எங்கேயுமே வந்து ஆடியன்ஸ் போர் அடிக்க விடல. அமர், பாவனி, அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பாலசரவணனுடைய காம்போலாம் வந்து ரொம்ப நல்லா பக்கம் டச் காமெடிக்கு. அண்ட் ஜிப்ரானுடைய மியூசிக் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பிஜேபிலையும் வந்து தல அஜித்துக்கு இந்த மாதிரி ஒரு மாசான ஃபேக்டர் ஸ்கிரீன் பிளேஸ்ல கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ அது ஜிப்ரானோட மியூசிக் அப்படிங்கிறது ஒரு தனியான ரோல் பிளே பண்ணிச்சு, அதுல வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் மஞ்சு வாரியரோட சீன்ஸ் வந்து பெருசா இல்லை, பட் இருந்தாலுமே அவங்க வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஓவராலா பாக்குறப்போ படத்துல வந்து ஓவரா ஸ்டண்ட் காமிச்சிட்டாங்க, அதாவது தெலுங்கு படத்துல வரும் போது ரொம்ப திகட்ட வச்சிட்டாங்க. அந்த உண்மை ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து இத்தனை பேர் கூட அடிப்பாரா, இந்த பேங்க் ஹைஜாக் பண்ணிருக்காங்க, இவரை போல்றதுக்கு வந்து இந்தியன் ஆர்மியே கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாவே இருந்துச்சு. பட் ஸ்டில் படத்துடைய கான்டென்ட் அப்படின்னு எடுத்து பாக்குறப்போ படத்தை ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே வந்து வினோத் பிரசென்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா படத்துடைய நண்பகத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குமோ அப்படிங்கறத என்னுடைய பர்சனல் ஃபீலா இருந்துச்சு. பட் இருந்தாலும் தல அஜித்துடைய ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பெரிய ட்ரீட்டாவே தான் இருந்திருக்கும். பட் நியூட்ரல் ஃபேன்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக்ல ஆரம்பிச்சு நிறைய லூப் ஹோல்ஸ் நம்மளால இந்த படத்துல பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் படம் வந்து 18 பிளஸ் இவங்க எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சர்டிபிகேட் யூபார் ஏதான் கிடைச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா படத்துல இடம்பெற்ற சில காட்சிகள் நிறைய சென்சார் ஒர்க்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் வயலன்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் தல அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய சிட்டா இருக்குங்களா டவுட்டே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. இதே நான் வேற ஒரு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார் அசைன்மென்ட் முடிச்சு காத்து.